கமல் ரஜினி ரெண்டு பேர் இருக்காங்களே, ரெண்டு பேருமே அரசியலுக்கு வந்துட்டாங்க ஓரளவுக்கு, நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? அந்த ஐடியா இன்னும் எனக்கு வரல. இன்னும் இல்ல. ரஜினி ரஜினியை விட கமல் வந்து எல்லாத்துலயும் நல்லா ஹோஸ்ட் பண்ணுவாங்க, நல்லா பேசுவாங்க. ரஜினிக்கு அந்த துணிச்சல் இன்னும் வரல. இல்ல, யார் வேணாலும் வரலாம். அரசியலுக்கே நான் சப்போர்ட் பண்ணல. அரசியலுக்கே சப்போர்ட் பண்ணல. கமல் ரஜினி ரெண்டு பேர் இருக்காங்களே, ரெண்டு பேருமே அரசியலுக்கு வந்துட்டாங்க ஓரளவுக்கு, நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? அந்த ஐடியா இன்னும் எனக்கு இல்லை. இன்னும் இல்லை. இந்த ரெண்டு பேர் தான் இருக்காங்க, உங்களுக்கு ஓட்டு போகிற வயசு வந்துருச்சு, நீ தான் ஓட்டு போடணும். யாருக்கு ஓட்டு போடுறலாம் நினைக்கிறீங்க? யாரை பிடிக்கும் உங்களுக்கு? ஐடியா வரல, அதனால ஐடியா வரல. நோ கமெண்ட்ஸ். அரசியலை பற்றி அந்த நோட்டானு ஒன்று இருக்குது, அதுக்கு போட்டு போயலான்றீங்க. ஆமாம், ரஜினி. ரஜினி ரெண்டு பேரில் நீங்கள் ரஜினிக்கு தான் ஓட் பண்ணுவீங்க? எதனால் அப்படி ரஜினி? எனக்கு பிடிக்கும். அதான், எதனால் பிடிக்கும்? ரஜினியா உங்களுக்கு? ரஜினி தான் பிடிக்கும். சரி, ஓகே, சூப்பர், தேங்க் யூ. கமல் சார். கமல் சார் எதனால அப்படி? எதனாலனா ரஜினியை விட கமல் வந்து எல்லாத்துலயும் நல்லா ஹோஸ்ட் பண்ணுவாங்க, நல்லா பேசுவாங்க. ஹோஸ்ட் பண்றது வந்து அரசியலுக்கு வர்றது ஒரு பேசிக் தகுதியாங்க. என்னங்க, கொஞ்சமாவது நியாயம் வேணாமா? இல்ல, ஒரு அரசியல்ல வர்றதுக்கா ஒரு போதுமான அறிவு வச்சிருக்காரு. கமல் தான் என்னைய ரொம்ப பிடிக்கும் ரஜினியை விட. அதனால பிடிக்கும் நடிச்சிருக்காரு. ஓப்பனாக பேச மாட்டாரு இல்லையா, எந்த இதுக்கும் நம்ம வந்து ஒரு இது அகேன்ஸ்டாக இருக்கு, ஒரு இது நல்லா இருக்குன்றதை வந்து கமல் ஓப்பனாக பேசுறாரு. ரஜினிக்கு அந்த துணிச்சல் இன்னும் வரல. இல்ல, ஓப்பனாக பேசணும். அரசியல்ல யார் வேணாலும் வரலாம், யார் மக்களுக்கு நல்லது பண்றாங்களோ. அதைத்தாங்க உங்ககிட்ட கேட்குறேன்னா, ரெண்டு பேர்ல யாருக்கு நீங்க சப்போர்ட் பண்ண போறீங்க? யாருன்னு சொல்ல முடியல. எதுக்கு எடுத்தாலும் நோ கமெண்ட்ஸ். நோ கமெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. இதுக்கு நீங்க கமெண்ட் பண்ணி ரஜினி. சரி, வேற யாரு வரலாம்? விஜய் வரலாம். விஜய் வரலாம். எதனால? அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பாரு, அதனால வரலாம். அதனால வரலாம். சரி, ரஜினியை வரலாம்னு சொன்னீங்க. ரஜினி அவரும் நல்லா பண்ணலாம், அதனால வரலாம். அரசியலுக்கே நான் சப்போர்ட் பண்ணல. அரசியலுக்கே சப்போர்ட் பண்ணல. கீழே ஒரு நோட்டான ஒரு பட்டன் இருக்கு, அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? ரெண்டு பேருக்குமே ஓட்டு போட மாட்டீங்க அப்போ? கமல் சார். கமல் சார் எதனால? கமல் சார் ஃபேன் தான், அதனால. கமல் ஃபேன். நீங்க கமல் ஃபேன், டிவியில் ஃபேனா? நீங்க கமல் ஃபேனா? எதனால அரசியலுக்கு வந்தா எதனால பிடிக்கும் சொல்றீங்க? நிறைய நல்லது பண்ணுவாங்க நம்புறோம். இப்ப இருக்கிற லீடர்ஸ் அவ்வளவா எதுவும் இதா இல்ல. புதுசா வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் எப்பவுமே கமல் தான். கமல் சார் எதனால தெரியலண்ணே, அவர்னால நம்பிக்கை இருக்கு கொஞ்சம். அவ்வளவு. ரஜினி சார் மேல நம்பிக்கை இல்ல? அவ்வளவா இல்லண்ணே. அவ்வளவா இல்ல. சும்மா கமல் சார் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. மத்தபடி நம்மளுக்கு தெரியல, வந்தாதான் தெரியும். கமல். கமல் எதனால? கமல், கமலோட ஆக்டிங் பிடிக்கும், அவரோட கேரக்டர் பிடிக்கும். அவர் இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுவார், புதுசாக க்ரியேட்டிவாக பண்ணுவார். எஸ் சார். பிக் பாஸ்னு ஒரு இதுவே, அது யாரோட ஒரு கெஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு கொண்டு வந்தார்ல. அதுதான் கமல் சார். கமல் சார் அதுதான், தனி தான். ஜி கிரீன் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.